Hello students, welcome back. In the video, we will cut 6.23 பார்க்கலாம். இதுவும் ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி தான், கவனமா பாருங்க. ஒரு கால்வாயின் கரையில் ஒரு தொலைக்காட்சி கோபுரம் செங்குத்தாக உள்ளதான். ஒரு கால்வாயை வரைஞ்சிடலாம், சும்மா குத்து மதிப்பாக வரைவோமே. இப்படி ஒரு கால்வாய், ஒரு கெனல், கெனல்னா அதுக்குள்ள தண்ணி போகும், ரெண்டு பக்கமும் கரை இருக்கு. இந்த பக்கம் கரையில் ஒரு தொலைக்காட்சி கோபுரம் இருக்கான். கோபுரம் நான் சும்மா இப்படி வரைகிறேன், ஓகேவா? இங்கே ஒரு தொலைக்காட்சி கோபுரம் இருக்குது, ஒரு டவர் இருக்குது, ஒரு ரேடியோ டிவி டவர் இருக்குது. கால்வாயின் மறுக்கரையில் உள்ள ஒரு புள்ளி, மறுக்கரைனா இந்த புள்ளி, இங்கேருந்து உள்ள இந்த புள்ளி எடுத்துக்கலாம், இங்கே எடுத்துக்கலாம், ஏன்னா இது கரெக்டாக இதுக்கு நேராக இருக்கு இல்லையா, இந்த புள்ளி எடுத்துக்கலாம். மறுக்கரையில் ஒரு புள்ளியிலிருந்து காணும் போனது கோபுரத்தின் உச்சி கோணம் உங்களுக்கு எவ்வளோ இருக்காமா? 58 டிகிரியாக இருக்காமா? அந்த புள்ளியிலிருந்து விலகி ஒரே நேர்கோட்டில், அந்த புள்ளியிலிருந்து விலகி நான் நகர்ந்து போகிறேன், ஒரே நேர்கோட்டில் நகர், 20 மீட்டர் நகர்ந்து போகிறேன்னா கோபுரத்தின் இப்போ உச்சி கோணம் பார்க்குறப்ப என்னுடைய மதிப்பு வந்து எவ்வளோ இருக்காமா? 30 டிகிரி இருக்காமா, ஓகேவா? கோபுரத்தின் உயரத்தை காணணும், அதே சமயத்தில் கால்வாயின் அகலத்தை காணணும் அப்படின்றாங்க. ரெண்டு விஷயங்கள் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கோபுரத்துடைய உயரத்தையும் கண்டுபிடிக்கணும், இது நம்ம ஹெச், ஏன்னா ஹைட் இல்லையா, உயரம் ஹெச்னு வச்சுக்கலாம். கால்வாயின் அகலத்தையும் கண்டுபிடிக்க சொல்கிறோம், அப்போ இந்த தொலைவை கண்டுபிடிக்க அதை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கோம், ஓகேவா? இப்போ கவனமாக பாருங்கள், இப்போ என்ன கொஷின், இது அப்படியே நான் படமாக உங்களுக்கு வரைகிறேன். முதல்ல நம்ம ரேடியோ டவர் வரைஞ்சிக்கலாம், அப்புறம் ஒரு கெனல் இருக்கான், ஒரு கால்வாய் இருக்குது, அந்த கால்வாயோட இன்னொரு பக்கத்துலேருந்து நான் பார்க்குறேன், இதுதான் அந்த கால்வாயோட தொலைவு. அப்புறமா என்ன பண்ணுறான், ஒரு 220 மீட்டர் தள்ளி போகிறேன், இங்கேருந்து நான் மேலே உச்சியை பார்க்குறேன், ஓகே? இப்போ இதோடைய கோணம் கொடுத்துருக்காங்க, இதோடைய கோணம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. 20 மீட்டர் தள்ளி போனதுக்கப்புறம் உச்சியை நான் பார்க்குறேன், 30 டிகிரி கோணத்தில் பார்க்குறேன்னா. ஆரம்பத்தில் நான் எவ்வளோ கோணத்தில் இருக்கேன்? 58 டிகிரி கோணத்தில் இருக்கிறேன். நான் எவ்வளோ தூரம் தள்ளி போயிருக்கேன்? இந்த புள்ளியிலேருந்து 20 மீட்டர் தள்ளி போயிருக்கிறேன். இதோடைய தொலைவு, அதாவது கால்வாயின் தானே, கால்வாய், கால்வாய் இந்த பக்கம் இந்த பக்கம், இந்த கோட்டுடைய நீளம் தொலைவு எவ்வளோ கண்டுபிடிக்கணும், அதே சமயத்தில் இந்த டவர், இந்த டிவியோடைய தொலைக்காட்சி கோபுரத்துடைய உயரத்தையும் கண்டுபிடிக்கணுன்றாங்க. அடிப்படையில் என்ன கண்டுபிடிக்கணும், கோணத்தோடைய எதிர்ப்பகுதி, எந்த கோணம், இந்த ரெண்டு கோணமாக எடுத்தாலும் இதுக்கு எதிர்ப்பகுதி இதுதான், அப்போ இதுதான் உங்களுக்கு எதிர்ப்பக்கம் அல்லது ஆப்போசிட்டு. இது உங்களுடைய நீளமான பகுதி, இது உங்களுக்கு கர்ணம் அல்லது ஹைபாட்னியூஸ். இதுவும் இந்த முக்கோணத்துக்கு இதுதான் கர்ணம் அல்லது ஹைபாட்னியூஸ், ஏன்னா ரெண்டு முக்கோணம் இருக்கு இல்லையா. மீதி இருக்கிறது மதிப்பு எங்கே கொடுத்துருக்கானா, உங்களுக்கு அடுத்துள்ள பக்கம், ஓகேவா, அட்ஜசன்ட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஃபார்முலா என்ன, ஓல்டு ஹார்டி ஹரி அண்ட் ஹிஸ் ஓல்டு ஆன்டி, எனது கனவில் அந்த கரடி எப்போதும் அலும், சைன் டீட்டா காஸ் டீட்டா டான் டீட்டா, சைன் டீட்டா காஸ் டீட்டா டான் டீட்டா, ரெண்டு தமிழ்லுக்கு இங்கிலீஷும் எழுதியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ எனக்கு எதிர்ப்பக்கம் கொடுத்துருக்குறாங்க, ஹைட்டு கண்டுபிடிக்கணும் முதல்ல, எதிர்ப்பக்கம் அந்த இங்கே இருக்குது இல்லை இங்கே இருக்குது. அடுத்துள்ள பக்கம் கொடுத்துருக்குறாங்க, அப்போ கண்டிப்பாக டான் டீட்டா மட்டும் தான் பயன்படுத்தணும். தனித்தனியாக பயன்படுத்துவோம், பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், ஓகேவா? முதல்ல சின்ன முக்கோணத்துடைய மதிப்பை பார்ப்போம். டான்டிட்டா தான் பயன்படுத்த போகிறோம் ரெண்டுக்குமே, ஏன்னா ரெண்டு பக்கமும் எதிர்ப்பக்கம் கொடுத்துருக்காங்க, கர்ண கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கர்ணத்துடைய மதிப்பும் நமக்கு பகுதியாக கொடுத்துருக்கு, சாரி, அடுத்துள்ள பக்கத்துடைய மதிப்பும் நமக்கு ஒரு பகுதியாக கொடுத்துருக்குறாங்க, ஒரு குட்டி தூரத்தை மட்டும் கொடுத்து இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டான்டிட்டாவோட மதிப்பை பார்ப்போம். இதை நம்ம சும்மா பேர் வச்சுக்கோங்க, நான் இதை ஏன்னு வச்சுக்கிறேன், இதை நான் பின்னு வச்சுக்கிறேன், இதை நான் சின்னு வச்சுக்கிறேன், இதை நான் டீனு வச்சுக்கிறேன், எதை வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க, ஆனால் கரெக்டாக பயன்படுத்துங்க, அவ்வளோதான். இப்போ இந்த முக்கோணத்தில் பார்க்குறப்ப நமக்கு டான்டிட்டாவோட ஃபார்முலா என்ன, எதிர்ப்பக்கம் வகுத்தல் உங்களுடைய அடுத்துள்ள பக்கம், எதிர்ப்பக்கம்னா உங்களுடைய ஆப்போசிட் வரும், டிவைடட் பை உங்களுடைய அட்ஜசன்ட் வரும். ஸோ இதுக்கு டான்டிட்டாவோட மதிப்பு 58 டிகிரி கொடுத்துருக்காங்க, அப்போ டேன் 58 டிகிரி ஈக்குவல் டு, எதிர்ப்பக்கத்துடைய மதிப்பு எனக்கு தெரியாது, ஹெச்னு தான் வச்சுருக்கோம், சும்மா டம்மியாக வச்சுக்கோ ஹெச்ட்டு, வகுத்தல் இங்கே இதுவும் எனக்கு தெரியாது, எக்ஸ் தான், இது நம்ம ஒன்றுன்னு வச்சுக்கலாம், இதுக்கு மேலே எனக்கு கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு ஒன்றே ஒன்று என்ன தெரியும்னா, டேன் 58 டிகிரியோட மதிப்பு கேள்வியிலே கொடுத்துட்டான், டேன் 58 மதிப்பு வந்துட்டு கொடுத்துருக்காங்க கேள்வியில், அந்த மதிப்பை நான் அப்படியே எடுத்து பயன்படுத்திக்கலாம். தமிழ் மீடியமுக்கும் உங்களுக்கு கொஷின்லேயே கொடுத்துருக்குறாங்க, ஸோ அந்த ரெண்டோட வேல்யூ நம்ம அப்படியே எடுத்து பயன்படுத்திக்க போகிறோம், ஓகேவா? சார் இங்கே இருக்குது டேன் 58 டிகிரி. ஸோ வேல்யூ என்ன,
அதை நம்பரை கூட போட்டுக்கலாம், இப்போதைக்கு ஒன்று போட்டோம் இல்லையா, தடுக்க வேணாம். இப்போ அடுத்த முக்கோணத்துக்கு வருவோம். இந்த ஏபிசி இந்த பெரிய முக்கோணத்துக்கு பார்த்தீங்கன்னா அதே கணக்கு தான். ஸோ டேன் கோணம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு எதிர்பக்கத்துடைய மதிப்பு என்ன, எதிர்பக்கம் எனக்கு தெரியாது, ஹெச்னே வச்சுக்கோ. பை அடுத்துள்ள பக்கம், அதாவது இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளிக்குள்ள தொலைவு. அப்போ என்ன வேணும், இங்கே ஒரு 20 மீட்டர் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு இல்லையா, ரெண்டுத்தையும் கூட்டிக்கலாமா மொத்த தூரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ 20 + x போட்டுக்கலாமா. இது நம்ம தீர்வு கண்டுபிடிக்கலாம். டேன் 30 உடைய மதிப்பு நம்ம படிச்சிருக்கிறோம், 1/3 இல்லைனா 6.19 போய் பாருங்கள். அதில் நான் உங்களுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன், அந்த டேபிளை பார்த்துக்கோங்க. பை ஹெச் பை 20 + x இந்த நம்பர் கொண்டு கண்டுபிடிக்கிற கோணத்துடைய மதிப்பை கண்டுபிடிக்கிற டேபிள் ரொம்ப முக்கியம், அதை கற்றுக்கோங்க. அந்த டேபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் நிறைய கணக்கில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இல்லைனா 6.19 போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்சை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கலாம், மீதி எல்லாம் இன்னொரு பக்கம் கொண்டு போய்க்கலாம். அப்போ 20 + x வகுத்தல் இருக்கு இல்லையா, அது சமக்குரிய தாண்டி இந்த பக்கம் போகிறப்ப பெருக்கல் ஆகிடும். 1/3 20 + x ஆகிடும். இந்த ப்ராக்கெட்டில் வச்சுக்கலாம், ரெண்டு நம்பர் இருக்குது, அதனால் இது இந்த 1/3 ரெண்டுக்குமே பொதுவானது தான், அதனால் ப்ராக்கெட்டில் வச்சுக்கலாம். ஈக்குவல் டு ஹெச், இது ரெண்டுன்னு வச்சுக்கலாம். இங்கேயும் நம்ம என்ன பண்ணலான்னா அந்த எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். அப்போ என்ன ஆகிடும், ஹெச் ஈக்குவல் டு எக்ஸ் பெருக்கல் டேன் 58 வச்சுக்கலாம். இது நம்ம 1 வச்சுக்குவோம், இதை நம்ம 1 வச்சுக்க வேணாம். புரிஞ்சுதா. இப்போ இந்த டவர் வந்து உயரம் எந்த கோணத்துக்கு இருந்தால் என்ன, அந்த பில்டிங்கோட உயரம் மாறாது இல்லையா, சமமாக தான் இருக்க போகுது. அப்போ இந்த ஹெச்சும் இந்த ஹெச்சும் சமம் தான், கரெக்டா. அப்போ இந்த ஹெச்சுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மதிப்பை கொண்டு வந்து போட போகிறேன். ஏன்னா இது ஹெச் ஈக்குவல் டு தானே இந்த மதிப்பு, ஹெச் என்பது இந்த மதிப்பு. அப்போ இந்த ஹெச்சுக்கு பதிலாக அப்படியே போட்டலாமா. அப்போ 1/3 பெருக்கல் 20 + x ஈக்குவல் டு அந்த ஹெச்சோட மதிப்பு அப்படியே போட்டலாம், எக்ஸ் பெருக்கல் டேன் 58 டிகிரி. இந்த 3/3 இந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். அப்போ வகுத்தல் இருக்கு இல்லையா கீழே, இப்போ அந்த பக்கம் தாண்டி போகிறப்ப பெருக்கல் ஆகிடும். 20 + x இது ஈக்குவல் டு எக்ஸ் பெருக்கல் டேனம் 58 டிகிரியோட மதிப்பு கேள்வியில் கொடுத்துருக்காங்க, 1.6003 கரெக்டாக. அப்போ இங்கே கேள்வியில் கொடுத்துருக்குறாங்க அவங்களே வந்துட்டு. மேலே கொஷினை பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, அந்த வேல்யூ அப்படியே எடுத்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். பெருக்கல் இந்த 3/3 மதிப்பு நமக்கு தெரியும், 1.732. இந்த ரெண்டுத்தையும் பெருக்குங்க, 1.6003 பெருக்கல் 1.732, 2, 3, 6, 0, 0, 12, 3 வரும். அப்புறம் 9, 0, 0, 18, 4 வரும். அப்புறம் 21, 0, 42, 11 வரும். அப்புறம் 3, 0, 0, 6, 1 வரும். கூட்டினீங்கன்னா 6, 9, 1, 7, 12, 7, 7, 2 வரும். புள்ளிக்கு அப்புறம் இங்கே 1, 2, 3, 4 நம்பர் இருக்குது. இங்கே புள்ளிக்கு அப்புறம் 1, 2, 3, 4, 3, 7 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கிறோம். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ 2.20 + x இந்த பக்கம் அப்படியே போட்டுக்கோ. இது ரெண்டையும் பெருக்கியாச்சு, 2 பெரிய நம்பராக இருக்கு இல்லையா, புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் மட்டும் எடுத்துக்க போதும், 2.77xன்னு இருக்கும். சரியா, இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லையா. இப்போ என்ன பண்ணலான்னா இந்த எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம், இந்த பக்கம் +x இருக்கு இல்லையா, அது இந்த பக்கம் கொண்டு போய்க்கோ. அப்போ 20 = 2.77x - x வரும். இது ரெண்டையும் கழிச்சிருங்க, 2.77xலேருந்து 1xஐ நம்ம கழிக்க போகிறோம். ஓகே, ஸோ அப்போ 2.77 1xஐ கழிக்க போகிறோம் இல்லை, 1 கழிங்க, 7, 7, 2 போச்சுன்னா 1. ஸோ 1.77 20 = 1.77x. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வரும், இங்கே பெருக்கல்ல இருக்கிறதுனால இது தாண்டி வரப்ப வகுத்தல் ஆகிடும், 20 / 1.7. இப்போ அடுத்தது வகுக்கணும், புள்ளிகளை கொண்டு வகுக்கிறதுக்கு தெரியாதவங்களுக்காக நான் இப்போ கொஞ்சம் சிம்பிளாக போட்டு தர்றேன். நான் நம்ம புக்கில் இங்கேருந்து அப்படியே ஆன்சர் போட்டாங்க, இது எப்படி வகுக்கிறதுன்ற விளக்கம் கொடுக்கல. ஏன்னா வகுக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுன்றது ஒரு கட்டாயம் இல்லை. எனக்கு புள்ளி வச்சு வகு தெரியாதுன்னா பாருங்க, சிம்பிளாக போடலாம். எக்ஸ் இது ஈக்குவல் டு 20 மேலே இருக்குது, கீழே 1.77 இருக்குது, புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது, 2 நம்பர் இருக்குது புள்ளிக்கு அப்புறம். அப்போ மேலேயும் கீழே நான் என்ன பண்ணுறேன், 100 பெருக்கிக்கிறேன்.
ஓகேவா? எதுக்காகனா அந்த புள்ளியை துரத்துறதுக்காக, இந்த 100-ஆல் இதை பெருக்கிறப்ப அந்த புள்ளி காணாமல் போயிடும். ஏன்னா புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு நம்பர் கரெக்டாக, அப்புறம் 2 0 வர்ற மாதிரி ஒரு நம்பர் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ 20-ஐயும் 100-ஐயும் பெருக்கிறப்ப இங்கே மேலே 2000 வந்துடும், கீழே 177 வந்துடும். இதை பெருக்கி பாருங்கள், 177.00 வரும், அதுக்கு அடுத்து 177 தான். ஸோ இப்போ 200 2000-த்தை கொண்டு 177 வகுப்போம். ஓகே, 177 கொண்டு 2000-த்தை வகுக்கணும். ஸோ இது எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு பார்க்குறப்ப 177 வாய்ப்பாடு பொறுமையாக எழுதி பாருங்கள். 177 கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ வரும்னா, ஒரு 177 4 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும், 7 4 28, 7 4 28 30, 4 1 4, 4 3 7. ஸோ ஒரு மடங்கு முதல்ல போட்டுடலாம், 177 ஒரு மடங்கு வந்து 177, இதை நான் கவனிக்கவே இல்லை. மீதி உங்களுக்கு 23 கிடைக்கும், 0 கிடைக்கும். மறுபடியும் ஒரு மடங்கு போடலாம், 177 மீதி உங்களுக்கு 3 கிடைக்கும், இது உங்களுக்கு 53 கிடைக்கும். வகுக்க முடியாதுலையா, புள்ளி வச்சுக்கோ, மறுபடியும் 0 போடு. 177 வந்து 3 மடங்கு வந்து அதிகமாக போயிடும், அதனால் 2 வச்சுக்குவோம். அப்போ எவ்வளோ வரும், 14 15 354 கிடைக்கும், போதும். 11.2, அப்போ எக்ஸோட மதிப்பு எவ்வளோ வரும், 11.2 மீட்டர் அப்படின்னு அர்த்தம். இப்போ கால்வாயோடைய இந்த எக்ஸோட மதிப்புன்றது என்ன, அந்த கால்வாயோட தொலைவு தானே, கால்வாயோட தொலைவு நம்ம கண்டுபிடிச்சாச்சு, 11.2 மீட்டர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது உயரத்தை கண்டுபிடிக்கலாம், சிம்பிள் அது. ஏன்னா ஏற்கனவே நமக்கு என்ன தெரியும்னா, டேன் 58 மதிப்பு h/x தெரியும் இல்லையா, எனக்கு ஹெச் தான் வேணும், எக்ஸ் இப்போ எனக்கு தெரியும். ஸோ நீ எதில் வேணாலும் போடலாம், ஒன்று 1 எடுத்து போட்டு ஹெச்சோட மதிப்பு கண்டுபிடிச்சிக்கோ, இல்லைனா 2 போட்டாலும் 1 போட்டாலும் எதில் போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ முதல் ஈக்குவேஷன்லேயே நம்ம எடுத்து போடலாம், ஏன்னா இங்கே ஹெச்சுக்கு தான் கண்டுபிடிக்கிற மாதிரியே ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஹெச் ஈக்குவல் டு எக்ஸ் பெருக்கல் டேன் 58 டிகிரி. ஹெச் ஈக்குவல் டு எக்ஸோட மதிப்பு ஏற்கனவே தெரியும், 11.2 பெருக்கல் டேன் 58, கேள்வியில் கொடுத்துருக்குறாங்க 1.6003. இந்த ரெண்டுத்தையும் பெருக்குங்க, 1.6003 பெருக்கல் 11.2, 2 3 6 0 0 12 3, 3 0 0 6 1, 3 0 0 6 1, 6 3 3 2 9 7 1. ஸோ 4 நம்பர் புள்ளிக்கு அப்புறம் 1 2 3 4 நம்பர் இருக்குது, இங்கே ஒரு புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர், மொத்தம் 5 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும், 1 2 3 4 5. ஸோ 17.92, 2 நம்பர் போதும், புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் வரைக்கும் வச்சா போதும், மீதிலாம் எடுத்துக்க தேவையில்லை. மீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும், 17.92 மீட்டர் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா, அவ்வளோதான் நம்ம கொஸ்டினுக்கான ஆன்சர். துல்லியமாக வரணும்னு அவசியம் கிடையாது, நம்ம புக்கில் எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னா 18.01 ஏதோ கொண்டு கொடுத்துருப்பாங்க, இது ரொம்ப வித்தியாசம்லாம் இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது, ரெண்டு ஆன்சருமே கரெக்டு தான். நம்ம வந்துட்டு கொஞ்சம் எளிமையாக இருக்கிறதுக்காக சில எண்களை விட்டுட்டு போட்டிருந்தோம், பட் அதனால் உங்களுக்கு பதிலில் எந்த பெரிய மாற்றமும் ஏற்படாது, இதுவும் கரெக்டான ஆன்சர் தான், தோராயமாக எழுதுனா போதும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணோம், முதல்ல உயரத்தையும் கண்டுபிடிக்கணும், எக்ஸையும் கண்டுபிடிக்கணும், தனித்தனியாக முக்கோணங்களுக்கு டான் தீட்டா தான் கண்டுபிடிக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதை வச்சுக்கிட்டு எனக்கு என்னென்னலாம் தெரியுமோ அந்த மதிப்புலாம் போட்டேன். இங்கே ஹெச்சுக்கு 1 வச்சு ஒரு ஒரு ஈக்குவேஷன் 1 எடுத்தோம், அப்புறம் இந்த ஈக்குவேஷன் 2 எடுத்தோம், ரெண்டுலேயுமே பில்டிங் உயரத்தோட மதிப்பு 1 தான். அப்போ ஒரு ஹெச்சுக்கு பதிலாக இன்னொரு ஹெச்சோடைய மதிப்பை சப்ஸ்டிட் பண்ணோம், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம், 11.2 மீட்டர்ன்ட்டு. நம்ம புக்கில் அதோடைய ஆன்சர் எவ்வளோ வந்திருக்குன்னா 11.29 கொடுத்துருப்பாங்க, அந்த புள்ளிக்கு அப்புறம் அந்த 9 தான் கொஞ்சம் நம்ம ஆன்சரை மாற்றிருக்கு, பட் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, 17.92 கரெக்டான ஆன்சர் தான். இப்போ வந்து மீதி எனக்கு எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், ஹெச் வேணும் இல்லையா, இந்த 1 2 ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் எடுத்து போட்டு ஹெச் கண்டுபிடிச்சிக்கோம், இதில் போகிறது ஈஸியாக இருக்குன்றனால இதில் போட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். இவ்வளோ தான் நம்ம கேள்விக்கான பதில். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு கணக்கில் தொடரலாம். அதுவரை டேக் கேர், பாய்.